எல்லாருக்கும் வணக்கம். மற்றொரு புதிய உணர்வுடன் உங்கள் ராஜு ஸ்ரீனிவாசன். அன்றைக்கி நான் ரொம்ப தகைச்சு போய் நின்றுட்டுருந்தேன். ஏண்டா இவங்க ஃபோன் எடுக்க மாட்டேறாங்க, ஏன் பதில் வர மாட்டேங்குது, என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள். ஏதாவது ஒரு மெசேஜ் வந்திருந்தால் கூட ஒரு நிம்மதி இருந்திருக்கும், ஆனால் எனக்கு வந்து ஒன்றுமே புரியலை, என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, ஏன் பதில் வரலை அப்படின்னு சொல்லி நிறைய குழப்பங்கள், நிறைய கேள்விகள். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நேரமும் கடந்து போயிட்டே இருந்துச்சு. நான் வந்து ஒரு முடிவுக்கு வந்தேன், சரி இப்போ வந்து பதில் வரப்போகிறதில்லை, நம்ம இங்கே நிற்கிறது வந்து மிகவும் ஆபத்து, இன்னும் போக 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 நேரமாகமாக நிச்சயமாக அது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மனசை மாற்றிக்கிட்டு நான் திரும்பி கிளம்பிட்டேன், ரிட்டன் ஆகிறேன். ரிட்டன் வந்து பைக்கில் கிளம்பும்போது வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது நிறைய குழப்பம், நிறைய கேள்வி, அந்த ஒரு மனது வந்து அமைதியே ஆகலை. ஏன்னா பல சந்தேகம், என்ன இருக்கும், என்ன நடந்தது, என்ன விஷயம், என்ன ஆயிருக்கும், எதுவும் பதிலே இல்லையே, ஃபோன் வரலையே, யாராக இருக்கும். ஒரு கட்டத்தில் நான் இப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன், இவங்க உயிரோடு தான் இருக்காங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. ஏன் எனக்கு அடிக்கடி வந்ததுன்னு எனக்கு புரியல, ஆனால் எனக்கு நிறைய பிரச்சனைகளில் இந்தமாரி சில சந்தேகங்கள்லாம் வரும். நான் வந்து அந்த எதிர்க்கு இருக்க நபர் வந்து உயிரோடு தான் இருக்காங்களா, அவங்க தான் நான் இது அப்படின்னு உறுதி செய்ய நினைப்பேன். அப்போ அதே மாதிரி தான் இந்த முறைக்கும் எனக்கு அந்த சந்தேகம் வந்துச்சு, எதிர்க்கிருந்து பேசிகிட்டு இருக்கிறது நம்மளுடைய காதலி தானா, இல்லை வேற யாரெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்களா அப்படின்ட்டு. உண்மையுமே அவங்க இப்போ இல்லையா இங்கே அப்படின்லாம் யோசிக்க ஆரம்பித்தேன். என்னுடைய சிந்தனை வந்து ரொம்ப உச்சகட்டமாக போனதால் எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருந்தது. நான் என்ன பண்ணேன், வண்டியை நிறுத்திட்டேன், வயல்வெளி பக்கத்தில் வண்டியை நிறுத்திட்டேன். நம்ம ஊர் போகிறோன்றதால நிலா வெளிச்சம் வந்து ரொம்ப அழகாக தெரியும். அப்படி ஒரு நிலா வெளிச்சத்தில் நான் யோசிச்சிட்ருக்கேன், என்னமாக இருக்கும், எந்த ஒரு பயமும் இல்லாமல் ரொம்ப தெய்வமாக இருக்கும். சில சமயம் என்னுடைய அந்த குழப்பம் பயம் என்ற ஒரு உணர்வையே கொண்டு வரல, ஏன்னா அவ்வளோ ஆழமான குழப்பத்தில் இருந்தேன். அப்போ எனக்கு வந்து பயம் என்ற ஒரு விஷயமே தெரிய வரல. அப்போ நான் என்ன பண்ணேன், அப்படி நின்றுட்டுருக்கேன். அழகாக இரவு நேரங்களில் ஒரு பூச்சி வந்து ரொம்ப அழகாக கத்தும், சத்தம் போடும். அந்த சத்தம் என்னுடைய காதில் ரொம்ப பொறுமையாக கேட்டுட்ருக்கு. அந்த சத்தத்தை கூர்ந்து கவனிக்கிறப்போ என் மனசில் வந்து ஒரு பெரிய நிம்மதி உறக்கிற மாதிரி ஒரு உணர்வு வருது, ஒரு அமைதி கிடைக்குது எனக்கு, சில விஷயங்கள் தீர்வு கிடைச்ச மாதிரியான ஒரு உணர்வு. அதை இன்னும் கொஞ்சம் நல்லா கூர்மையாக கேட்க ஆரம்பித்தேன், மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு. உடனே எனக்கு என்னுடைய குழப்பங்கள்லாம் தீர்ந்த மாதிரியே இருந்தது. நான் அப்புறம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அங்கேருந்து சரி எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு பைக் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டேன். என்னுடைய வீட்டுக்கும் வந்து சேர்ந்தேன். அன்றைக்கி இரவு என்னால் அவ்வளோ சுலபமாக தூங்க முடியலனாலும் பல மணி நேரங்களுக்கு அப்புறம் நான் தூங்கிட்டேன். தூங்கி என்னுடைய அடுத்த நாள் விடியுது. அப்போ வந்து என்னுடைய காதலிக்கிட்டேருந்து ஃபோன் வருது. அப்போ தான் நான் வந்து ஒரு பெரிய எனக்கு ஒரு நம்பிக்கையே பிறக்குது, இருக்காங்க இவங்க, அது வேறு யாரும் இல்லை, இவங்க தான் அப்படின்ற நம்பிக்கை வருது. அப்புறம் நான் அவங்கக்கிட்ட பேசுகிறேன், என்ன பிரச்சனையாச்சு, ஏன் வந்து நேற்று எதுவுமே உங்களால் பேச முடியல, ஏன் ஃபோன் பண்ணலை அப்படின்னு கேட்டதும், இல்லை நேற்று சூழ்நிலை சரியில்லை அதனால தான் வர முடியல, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், இல்லை சரி பிரச்சனை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் ஒரு விஷயமும் இல்லை, ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த முறைலாம் அந்தமாரி வந்து நான் நிற்க போகிறதில்லை, நான் வந்து மறுபடியும் உங்கள் வீட்டில் வந்து பேசுகிறேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக நான் என்ன சொல்ல வரேன்றத அவங்க ஏற்றுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது, ஆனால் நான் வீட்டுக்கு வந்து நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னதும் அவங்க சரின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாங்க. நான் அதுக்கு பிறகு நான் என்னுடைய நாளை ஓட்டிகிட்ருக்கேன். என்னோடய நாள் அந்த நாள் முடிஞ்சதுக்கு அடுத்த நாள் நான் வந்து புது புலியோட ஒரு பெரிய நம்பிக்கையோடு நான் கிளம்புறேன். நிச்சயம் இந்த முறை அவங்க வந்து ஏற்றுப்பாங்க, நான் என்ன சொல்ல வரேன்ற உணர்வை புரிஞ்சுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நான் கிளம்பி போவேன். அவங்க வீட்டுக்கு நான் போய் சேர்ந்தேன் என்னுடைய வண்டியில். அவங்க வீட்டுக்கு போனதும் அவங்க அப்பா உட்காந்துட்ருக்காங்க, எங்களுடைய பேச்சு ஆரம்பிக்குது. ஆனால் அன்னைக்கு அந்த நேரத்தில் எனக்கு தெரியாது, நான் இப்போது இந்த நேரத்தில் எடுத்த ஒரு முடிவு என்னுடைய வாழ்க்கையை மாற்றப்போகிற ஒரு முடிவாக இருக்கும்னு சொல்லிட்டு.
எங்களுடைய பேச்சு தொடருது. நான் வந்து பேச ஆரம்பிக்கிறேன், அவங்களுக்கு நான் வந்து திருப்பி புரிய வைக்கிறேன். நாங்கள் வந்து எந்த ஒரு தப்பான எண்ணத்துலையும் நாங்கள் வந்து வந்து உங்ககிட்ட சொல்லலை. எங்களுடைய எண்ணம் முழுக்க முழுக்க என்னென்னா, நாங்கள் ஒன்று சரியணும்னு நினைக்கிறோம். அது உங்களுக்கு எப்போ தோணுதோ கூட நீங்கள் அப்போ தீர்த்துக்கலாம், எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நான் ஏன் இதை முக்கியமாக உங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டு போகிறேன், இதுக்கப்புறம் மாப்பிள்ளை பார்க்காதீங்க, உங்களுடைய பொண்ணுக்காக வெளியே வேறு யாரையும் தேடாதீங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் அதை நான் சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதும் அவர் பேச்சு ஆரம்பிக்கிறாரு. உனக்குள்ள என்ன தகுதி இருக்குன்னு நீ திரும்ப திரும்ப இங்கே வந்து பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொன்னதும் எனக்கு அப்படியே அந்த வார்த்தையை ரொம்ப தாக்கிடுச்சு. அது வந்து ரொம்ப மனசை கஷ்டப்படுத்துகிற அளவுக்கு ஒரு வார்த்தையாக இருந்தது. நான் வந்து கொஞ்சம் நிலை குலைஞ்சிட்டேன், அப்படியே வந்து ஒரு தயக்கத்தோடு உட்காந்துட்ருக்கேன். மறுபடியும் ஆரம்பிக்கிறாரு, உன்னாலலாம் என்ன பண்ண முடியும், எப்படி என் பொண்ணை வச்சுனா நீ எல்லாம் காப்பாற்றுவேன் அப்படின்ற மாதிரி சில பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கிறாரு. நான் அவர்கிட்ட தெளிவாக சொல்கிறேன், நான் வந்து வேலைக்கு போயிட்டுருக்கேன், எனக்கு வந்து மாதம் 20,000 சம்பளம் கிடச்சிட்டு இருக்கு, அந்த நம்பிக்கையில் தான் நான் இங்கேயே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட எடுத்து சொல்கிறேன். உடனடியாக என்ன பண்ணிட்டாரு, டக்குன்னு ரேப்பிட் ஃபயர் மாதிரி, நீலாம் இப்போ தான் படித்து முடிச்சுட்டே வெளியே வந்த, உனக்கெலாம் எவன் வேலை கொடுத்துருப்பான், அதுவும் இல்லாமல் 20,000 சம்பளம் சொல்கிற இதெல்லாம் எங்கன்னா நம்புகிற மாதிரி இருக்கா அப்படின்னு சொன்னார். நீ சொல்கிற கதையெல்லாம் என் பொண்ணு நம்புவாளே தவிர ஆனால் நான் நம்ப மாட்டேன், என்ன உன்னால் ஏமாற்ற முடியாது அப்படின்னு சொன்னதும் நான் இன்னுமே யோசிக்கிறேன், இதில் என்ன இருக்குன்னு ஏமாற்ற போகிறேன், உங்களை நான் செஞ்சிட்ருக்க ஒரு விஷயத்த சொல்கிற இது என்ன ஏமாற்று வேறையா அப்படின்ட்டு நான் ரொம்ப ஆச்சரியமாக யோசிக்கிறேன். நான் அப்படிலாம் நினைக்கவே இல்லையே, ஏன்னா ஏமாத்துறதுக்கான அர்த்தமே வேறையாச்சே, முழுக்க முழுக்க பொய்யை மட்டுமே சொல்லி ஒரு விஷயத்தை நம்ம காரியத்தை சாதிக்கிறோம்னா தான் அது ஏமாற்று வேலைன்னு அர்த்தம். ஆனால் நான் அப்படி ஒரு எந்த ஒரு விஷயமும் பண்ணலையே அப்படின்னு ஒரு தயக்கத்தில் இருக்கேன். இப்போ வந்து என் காதலியோட அப்பா வந்து ஒரு சவால் விட்டுறாரு, என் பொண்ணு இப்போ உன் கூட வரேன்னு சொன்னான்னா நீ தாராளமாக அவளை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னதும் நான் யோசித்தேன், சரி இது நல்லா தானே இருக்குது, அவரே விட்டுரும் சொல்லுவார், நம்ம வந்து நம்ம கூட்டிகிட்டு போயிடலாம். அப்புறம் நான் வந்து நல்லா யோசிக்கிறேன், சரி இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குமா. ஆனால் அவர் சொல்கிற விதத்தை பார்த்தா எனக்கு வந்து அப்படி எதுவுமே தோணலை, ஒரு முழுமையாக நம்பிக்கையாக தான் இருந்துச்சு. இல்லை இந்த மனுஷன் வந்து சரியாக தான் சொல்கிறாரு, இந்த மனுஷன் வந்து எந்த ஒரு பகையும் இல்லாமல் ஜெனியூனாக தான் சொல்கிறாருன்ற ஒரு உணர்வு எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அப்போ வந்து என்னுடைய காதலி வந்து கூப்பிடுறாங்க, என்னுடைய காதலியை கூப்பிடுறாங்க. எனக்கு அந்த நேரத்தில் இந்த விஷயம் எனக்கு புரிய வரல, அவங்க என்ன அவமானப்படுத்தி என் காதலிக்கு என் மேலே இருக்க அந்த நம்பிக்கையை உடைக்க தான் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்கன்ட்டு நானும் தைரியமாக என்ன பண்ணேன், கூப்பிட்றாங்க. அவங்க ஹால்கிட்ட வந்து நிற்கிறாங்க, நம்ம ஹால் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அவங்க ஹால்கிட்ட வந்து நின்றதும் வாங்க நம்ம போயிடலாம், உங்கள் அப்பா சொன்னார் நீங்கள் என்ன கூப்பிட்டு பாருங்கள், வந்தாங்கன்னா கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, வாங்க போகலாம், நம்ம வாழ்க்கையை நம்ம புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் கூப்பிட்டேன். நான் எதிர்பாராத ஒரு விஷயம் இங்கே நடந்துச்சு, அவங்க எதிர்பார்த்த ஒரு விஷயமும் நடந்தது. என்னென்னா அவங்க வரலை, எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்கிறாங்க. வாங்க அப்படின்னு கூப்பிட்றேன், அசைவும் இல்லை, என்னை நிமிர்ந்து கொடுன்னு பார்க்குறேன், அவங்க எதுவும் பேசவும் தயாராகவே இல்லை, அப்படி ஒரு நிலையில் நின்றுட்டுருந்தாங்க. நீங்கள் இப்போ வரீங்களா இல்லையா அப்படின்னு நான் வந்து கொஞ்சம் குரலை உயர்த்தி கேட்டேன். அவங்க பேச ஆரம்பித்தாங்க, என்னால் உங்கள் கூட வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து ரொம்ப திகைச்சு போயிட்டேன், ஏன்னா திக்குன்னு ஆயிடுச்சு, என்னால் வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அப்படியே ஒன்றும் புரியல. கொஞ்ச நேரத்துக்கு இன்னும் அங்கே ரொம்ப நேரம் நிற்கலை, அப்படியே உடனடியாக கிளம்பிட்டேன். கிளம்பி வண்டியில் திருப்பி நான் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். அப்படி திருப்பி வீட்டுக்கு போகும்போது எனக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது, என்னென்னா ஒருவேளை என்னுடைய காதலி அவங்க அப்பாவுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ, என் கூட நிஜமாகவே கிளம்பி வரணும்னு முடிவு பண்ணிட்டாங்களோ, ஆனால் ரகசியமாக வரணும்னு நினைக்கிறாங்களோ, அதனால தான் இந்த மாதிரி பேசியிருப்பாங்களோ அப்படின்ற ஒரு சிந்தனை ஸ்ட்ரைக் ஆனதும் நான் அப்புறம் மறுபடியும் ஒரு அமைதி நினைக்க வந்தேன். சரி இப்படி கூட இருக்கலாம்,
ஆனால் நம்ம வெயிட் பண்ணுவோம் இன்றைக்கி நைட்டு அவங்கக்கிட்ட ஏதாவது பதில் வரலன்னு பார்க்கலாம் அப்படின்னு காத்துக்கிட்டேன். வீட்டுக்கும் போய் சேர்ந்தேன். அது நான் எதிர்பார்த்த மாதிரியே நைட் எனக்கு மெசேஜ் வருது, நீங்கள் வந்து எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க, என்னை மன்னிச்சிருங்க, இந்த இடத்துல நான் அப்படி நடந்துக்க வேண்டியதாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் என்ன பண்ணுற திருப்பி வரேன், ஆனால் இந்த முறை வந்து நைட்டே வரேன், இன்னும் நேரம் கழித்து வரேன், நீங்கள் எப்படியாச்சும் வெளியே வாங்க, நம்ம கிளம்பிடலாம், இந்த ஊரை விட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்கிறேன். உடனே அவங்க சரி அப்படின்ற ஒரு பதிலை சொல்லிட்டாங்க. அவங்க ஃபோன் பண்ண அன்றைக்கி நைட்டு நான் தயாராகிட்டேன். இந்த முறை நான் சரியாக 1 மணிக்கு தான் வீட்டில் வந்து கிளம்புறேன், சரியாக 1 மணிக்கு கிளம்புறேன், 1:30 அங்கே போய் சேர்றேன், அவங்களுடைய ஊரை போய் சேர்றேன். இந்த முறை அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கேன். முதல்ல அனுமதி தான், ஃபோன் எடுக்கலை. முழுடைய போது மெசேஜ் பண்ணுறேன், டெலிவரி ஆகுது பட் ரீட் ஆகலை. என்ன விஷயமா இருக்கும், மறுபடியும் ஒரு பெரிய குழப்பம், ஒருவேளை ஃபோன் எதுனா வாங்கி வச்சுட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க தெளிவாக சொல்லியிருந்தாங்களே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஒரு பெரிய நம்பிக்கையோடு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சரி, வந்தாலும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு, வெயிட் பண்ணுவோம். 1:30, 2:30 ஆகுது. நான் ரொம்ப தயக்கத்தோடு நின்றுட்டுருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு புரியல, நேரம் ஆகிட்டே இருக்குது, விடியலோட வெளிச்சமே எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நான் நேரத்தை பார்க்குறேன், 3:30. கிராமன்றதால் சரியாக 4 மணிக்கெலாம் எல்லோரும் பால் கறக்கவும் வீட்டு வாசலில் தண்ணி தெளிக்கவும் ஆரம்பிப்பாங்க அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியும். நான் உடனே முடிவு பண்ணிட்டேன், இவங்க வரப்போகிறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன உணர்வுன்னு என்னால் சொல்ல முடியல சரியாக. அழுதுட்டேன் நான், ரொம்ப காத்திருந்து வரலை அப்படின்றதும் ஏற்றுக்க முடியல. அழுதுகிட்டே நான் திரும்பி கிளம்பிட்டேன். கரெக்டாக விடிய விடிய கரெக்டாக ஒரு 4:45 என்னுடைய வீட்டுக்கு நான் போய் சேர்ந்தேன். வீட்டுக்கு போய் சேர்ந்ததும் விடியில் தான் நான் தூங்குறேன். நல்லா தூங்கிட்டேன். நல்லா தூங்கினதும் ஒரு 10 மணி போல் எனக்கு வந்து அவங்கக்கிட்டேருந்து கால் வருது, என்னுடைய காதலிக்கிட்டேருந்து அவங்களுடைய ஃபோன் நம்பர்லேருந்து கால் வருது. நம்மளுடைய போட்காஸ்ட்டில் தொடர்ந்து இணைந்திருங்க. மீண்டும் ஒரு புதிய உணர்வுடன் என்றும் உங்கள் அன்புடன், ராஜு ஸ்ரீனிவாசன்.